அவனுக்கு பழனி என்று சொல்லக்கூடிய பெருமையான ஸ்தாபனம் அமைந்தது காரணம் அல்லவா? ஆமா, அது எதுக்கு அவனு சும்மா போன? சும்மா இரும்பன் என்றக்கூடிய அசுரன் வதம் செய்யப்பட வேண்டும். கண்டிப்பா இரும்பன் என்றக்கூடிய அசுரன் வதம் செய்யப்பட வேண்டும். சும்மா கிடையாது, பழனி என்று பறைவிடு சும்மா வருது. காரணங்கள் இல்லாமல் உலகத்தில் காரியங்கள் நடப்பதில்லை. கண்டிப்பாக ஐயா, ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னால் அதற்கான காரணம் இருக்கிறது. நான் கொண்டு வந்த கனியினால் தங்களுடைய அந்த சாபத்தையும் அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும். நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. இன்னைக்கு பழனிக்கு போற எல்லா பேருமே முதல்ல முருகனை பாக்குறாங்கல்ல, முதல்ல இடும்பனை பாக்கணும். கண்டிப்பா இடும்பனை சந்தித்து இடும்பன் குளத்திலே நீராடி அவனை வணங்கி விட்டு மலையேறி சென்று மேல போய் முருகப்பெருமானை தண்டாயுதபாணி வணங்கி விட்டு அடுத்து அமைக்கிற அடுத்து ஒரு இடம் முக்கியமான இடம் போகர் சமாதி. கண்டிப்பா போகர் ஒரு சித்தர் இல்லையா? 18 சித்தர்கள் முக்கியமான சித்தர். நவ பாசாணத்திலே உருவாக்கப்பட்டது முருகன் சிலை. கண்டிப்பா அந்த சிலையை அமைத்து விட்டு அந்த அவருடைய சமாதி அங்கே இருக்கிறது. அவர் தான் உலகத்திலே இருக்க சித்தர்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். அப்படிப்பட்டவரை வணங்க வேண்டும். அவருடைய ஆத்மா என்பது அங்கே குடிகொண்டிருக்கிறது. நவ பாசாணத்தில் செய்யப்பட்ட சிலைகள் பல இருந்தாலும் அங்கே முக்தியை தந்து கொண்டிருப்பது இந்த சிலை. ஆக பழனியோட முழு யாத்திரையோட பலன் எங்க இருக்கு? போகர் சமாதியை வணங்கிவிட்டு வெளியே வரணும். மன அமைதி அங்க போய் உபதம் கிடைக்கிறது. உலகத்தில் செவ்வாய் கிரகத்தோட அதிபதி செவ்வாய் கிரகத்தோட ஆக்கிரமம் அதிகரிக்கமான ஒரு இது விஷயம் எங்க தெரியுமா? பழனிங்க செவ்வாய் கிரகத்தின் முழு ஆக்கிரமிப்பு முழு ஆகர்ஷண சக்தி அங்கே தான். சிறை வைத்து படுத்தா அதனாலதான் உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த செவ்வாய் தோஷம் நடக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, செவ்வாய் வந்து தவறான இடத்துல இருந்து தோஷம் ஏற்பட்டால் எல்லாரும் பழனிக்கு தான் போச்சுடுவாங்க. ஏன்னா பழனி படை வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே வந்து செவ்வாய் கிரக அதிபதி ஆகப்பட்ட அதிதேவதை யாரு? செவ்வாய் கிரகத்தின் அதிதேவதை முருகப்பெருமான். சரி, செவ்வாய் கிரகத்தின் அதிதேவதை முருகப்பெருமான். அங்கே சென்று பழனி என்பதில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை வழங்கினால் செவ்வாய் தோஷம், செவ்வாய் கிரகத்தான மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துல செவ்வாய் தாழ்ந்த மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை அடையக்கூடிய அந்தஸ்து எல்லாம் எங்க இருக்கம்னா பழனி இருக்கு. பழனிக்கு சில பேர் போய் மீனா பண்ணுவோம். நிறைய பேர் பாத யாத்திரை போறது சிறப்பு இருக்கு, அது ஒரு காரணத்தோட போறது இல்லையா? தவறான கிரகம் சில இடங்கள் வந்து பழனி வந்து சரியா சரியா பழனிக்கு போனே பல தரப்பட்ட பிரச்சனை உருவாக்கும். ஆக ஏன்னா உங்களுக்கு கோயில் இருக்குன்னு வச்சுங்களேன், கோயில வந்து மூலஸ்தானத்தை வந்து ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்ணும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிலையை பிரதிஷ்டை பண்ணும் போது 48 நாள் அது நீருக்கு முதல்ல வச்சிருவாங்க. வச்சு முடிச்சுட்டு அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணும் போது அந்த ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் பிறந்த ராசி ஜென்ம நட்சத்திரம் அதற்கான கற்கள் இருக்கிறது. இந்த கல்லை பூரா வாங்கி கீழே போட்டுட்டு அதுக்கு மேலதான் சிலையை உட்கார வைக்கணும். ஏன்னா பூமியில இருந்து வரக்கூடிய அந்த ஆகர்ஷண சக்தி பூரா அந்த கல்லு மேல ஏறி நீரோட்டம் ஏற்பட்டு அதன் மூலம் சிலைக்கு ஏற்பட்டு சக்தி வெளிப்படுமா? இது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 கிரகங்களுடைய தன்மையும் நிறமும் எப்படி இருக்கும்னு சொல்லி பட்டாளைகளை உடுத்திருப்பாங்க. இந்த நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த துணிகள்ல கூட பாருங்க இந்த நிறத்துலதான் இருக்கும்னு ஒவ்வொரு ஆடையும் அந்த நிறத்துல உடுத்திருப்பாங்க. குருவுக்கு என்ன நிறம்? குரு குரு வியாழ வியாழ பகவானுக்கு மஞ்சள். சரி, சனிக்கு அவர் கருப்பு நிறம் தான். கருப்பு ராகுக்கு கரு நீளம். புதனுக்கு புதனுக்கு என்ன பச்சைமானது? பச்சை. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நிறத்தினுடைய தன்மையை அறிந்து அந்த கல்லில் போட்டிருப்பாங்க. போட்டாத்தான் நல்லா வேலை பேசி பாருங்க. நீங்க கொண்டு வந்த ஒரு கனியின் காரணமாகத்தான் பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையின் நெற்றிக்கல்லில் விதிப்பதற்கு காரணமாக இருந்தவர் தாங்க. கண்டிப்பா அதனால எந்த இடத்துல யாருக்கு எந்த இடத்துல நான் கேட்டு சொல்ல இணைகரன் நீங்க பெரியாரு மங்கடிக்கும் ஒரு பூங்கணிகை கண்டு மடம் பூரித்தே முருகா கண்டு மனு பொறித்தே முருகா.
என்ன காரணம் நடிக்கிறான் முருகா, நடிப்பு
உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவு கனவாக வேண்டும் என்று சொல்லுவதற்கு நடிக்கிறார். அத சொல்லுங்க. புரியாததை புரிய வைக்கும் புது இடம், எனக்கும் இந்த உலகத்தாருக்கும் தொலைக்காட்சி தரையா வேலனாக சென்று வேண்டிய விளையாட்டுகளை காலகத்தில் நடத்தியதான் முடிவு சுமமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி, சரி கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணம் கணக்கம் இருக்குமா? ரொம்ப பண்ணான்னு வச்சுக்கிறேன். உங்க நடந்தையா போயிட்டு வாங்க. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ.
நடத்தவர்களுக்கும் இளைஞர் நட்புறு மனிதர்களுக்கும் சிறந்த ஒளிபரப்பில் நினைத்தவர்களுக்கும் நன்றி கூறி தங்களது பிரிய விடைபெறுவது உங்களது செம்மொழிப்பட்டியை திறந்த எஸ் ஜெயபார்த்திபன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவளொரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையில் ஆலையில் la la la.
அரங்கேற்ற சுந்தரவல்லியின் காதலை அரங்கேற்றம் செய்ய இருக்கும் அற்புதமான வேலை இது. இந்த இடத்திலே வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் என்பதை பரிசாற்றும் விதமாக மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை முறையாகப்பட்டது பல விதமான தன்மைகளை கொண்டது. கிரேதாயகம், கிரேதாயகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நான்கு வகையான யுகங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த கலியுகத்திற்கு வந்து பலவிதமான தன்மைகளும் பன்முக தன்மைகளும் கொண்டு விளங்குவதால் மனுஷ எப்படினே பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.
Thank you.
ஞானன். அஞ்ஞான தெளிவாளம் அவனுக்கு என்னுடைய வரவை பற்றி அறிந்திருக்க நியாயமில்லையே என்றாலும் பொன்மகள் வந்தார் பொருள் கோடி
மானும் மண் உண்டு தேடி வந்தார் கூறி உள்ளே நுழைவன போலவா? ஏதாவது ஒரு திறமை இருக்கு காப்பிட நீங்க அருமையா சொல்லிட்டுதான் வந்தான். நெருங்கி 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 நெருங்கி.